கே சேசரம் சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்துட்டு ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு. மொத்தம் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஏஜ் லிமிட்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக முழு விவரம் பார்க்கலாம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு, www.ibbs.in. இந்த அஃபிஷியல் வெப்சைட் மூலயமா நீங்கள் போயிட்டு என்ன பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பேஜ் வைஸாக வந்துட்டு இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஏஜ் லிமிட்லேருந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேஜ் கொடுத்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது பார்க்கணும்னா ஃபஸ்ட் இந்த பேஜ் நம்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீழே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ப்ரிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம் ரெண்டும் இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ஆஃப் அண்ட் பர்சனல் ஃபார் ப்ரிமினரி ஆஃபீஸர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு செப்டம்பர் டு அக்டோபர் அண்ட் நவம்பர் 2023 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்தெந்த பேங்க்லாம் வந்து இதில் பார்ட்டிபேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூசிஓ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்டு சிந்த் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க்லாம் வந்துட்டு இதை வந்து பார்ட்டிபேட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் டென்டேட்டிவாக வந்து அவங்க ஷெடியூல் ஆஃப் விட்டுருக்காங்க. ஸோ அந்த டென்டேட்டிவாக விட்டுருக்க செலிப் டேட் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1/8/2023 2023 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் கட்டுறதுக்கான டேட்டும் அதே டேட் தான் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரிமினரி எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 2023 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிமரி எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் செப்டம்பர் 2023 உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் அக்டோபரில் உங்களுக்கு நடக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் 2023 உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ டேட் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட்டு, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், இது எல்லாமே அதுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏப்ரல் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன எலிஜிபிலிட்டின்னு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட்டிசனாக இருக்கணும், நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேபாள், பூடான் இந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/8/2023 வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து 20 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு டேட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வைஸாக தான் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் எஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்சன் அஃபெக்ட் 1984 ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனில் வர்றது. அதுக்கான நோட்ஸ் கொடுத்து கீழே நிறையா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்தா உங்களுக்கே கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்கறது படித்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து 1/8/2023 நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் இந்த ஜாபுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 175 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போ அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 850 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க வித் ஜிஎஸ்டியோடனு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரிமரி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 100 மார்க்ஸ்க்கு வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் 100, மார்க்கும் வந்து 100 சொல்லி கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 155 கொஷின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 200 இருக்கும், அதாவது 30 மினிட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஹவு டு அப்ளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹவு டு அப்ளையில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு இதாக படித்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன அட்டாச் பண்ணணும், எவ்வளோ இதில் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. உங்கள் சிக்னேச்சராக இருக்கட்டும், இல்லை உங்களோட
ஃபோட்டோவாக இருக்கட்டும் எந்த ஜிபி மெத்தடில் அனுப்புகிறோம் உங்களை டீட்டெயில் மொத்தமும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் படித்து பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து கடைசியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து எங்கே எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து தமிழ்நாடுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோயில், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், ஸோ இந்த இடத்துலலாம் வந்து எக்ஸாம் சென்டர் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் சென்டர்லேயே பார்த்திங்க அப்படின்னா, அதுவும் வந்து உங்களுக்கு ப்ரிமினரி எக்ஸாம் வந்துட்டு தான் இத்தனை இடத்துல இருக்கும். இதுவே மெயின் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, திருநெல்வேலியில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூணு இடத்துல மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வேகன்சி வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3409 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 3409 வேகன்சி, 3049 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3049 வேகன்சியும் வந்து அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், அன்ரிசர்வ், இது எல்லாத்துக்குமே மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 462, எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 234, ஓபிசிக்கு 829, இடபிள்யூஎஸ்க்கு 300, அன்ரிசர்வ் பார்த்திங்க அப்படின்னா 1224 வேகன்சி, மொத்தம் 3049 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த பேங்க்லாம் வந்துட்டு இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுது அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க், யூசி பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் இப்படியே முடிச்சுக்கிறேன். நீங்கள் தாராளமாக இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்கள். டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணான்னு சொல்லிக்கிறேன். இப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.